வெண்புறா வடிவமே வெண்பனி போன்றவரே உந்தன் நாமம் போற்றி பாடி உம்மை ஆராதனை செய்கின்றோம் உந்தன் நாமம் போற்றி பாடி உம்மை ஆராதனை செய்கின்றோம்
நீதிமன்றத்தை ஆற்றுவிரே நியாயத்தின் ஆவியே காயத்தை ஆற்றுவிரே உந்தன் நாமம் போற்றி பாடி உம்மை ஆராதனை செய்கின்றோ உந்தன் நாமம் போற்றி பாடி உம்மை ஆராதனை செய்கின்றோ Baby.
ஆராதி தூய்மையாக்கிடும் கர்த்தர் நீரே உந்தன் நாமம் போற்றி பாடி உம்மை ஆராதனை செய்கின்றோ உந்தன் நாமம் போற்றி பாடி உம்மை ஆராதனை செய்கின்றோ
சேனைகளின் கர்த்தர் நீரே யெகோவா சாபோ சேனைகளின் கர்த்தர் நீரே உந்தன் நாமம் போற்றி பாடி உம்மை ஆராதனை செய்கின்றோ உந்தன் நாமம் போற்றி பாடி உம்மை ஆராதனை செய்கின்றோ
எலியோ நீரே உன்னதரே உந்தன் நாமம் போற்றி ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் 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 மீனங்கள் ஆராதிக்கிறோம் மீனங்கள் ஆராதிக்கிறோம் மீனங்கள் வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் மீனங்கள் புகழ்கிறோம் ஸ்தோத்திரம் ஹாலேலூயா 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 ஸ்தோத்தரிக்கிறோம் 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினால் ஜெயம் ரத்தத்தினால் ஜெயம் ரத்தத்தால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஓமை உயர்த்துகிறோம் 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 ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்ராண்டவரே பா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பாபிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திராண்டவரே 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 ராஜாவே மை துதிக்கிறோம் 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 ஜீவனுள்ளவரே ஸ்தோத்திரம் 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 ஜீவிக்கிறவரே துதிக்கிறோம் 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜாவே உம்மை துதிக்கிறோம் 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 ஹாலேலூயா 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. Yesu Christ in the Tamcha, Stotram, Stotram, Andavare, Stotrapa, Stotra Andavare, Stotra Andavare, Stotrapa, Stotrapa, Stotra Andavare, Stotra Andavare, Stotra, Stotra. The
கொள்ளும் துயாவியே அனல் மூட்டும் துயாவியே ஆட்கொள்ளும் துயாவியே அனல் மூட்டும் துயே நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கவும் உம்மை நோக்கி பாடவும் உம்மை உயர்த்தவும் ஆண்டவர், எவ்வளவுதான் சூழ்நிலைகள் இயற்கைகள் எங்களுக்கு சாதகமாய் இல்லாவிட்டாலும் கர்த்தரை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க, அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்க, கர்த்தருக்குள் எங்கள் ஆத்துமா மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். சகல பரிசுத்தவான்களின் ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. கர்த்தர் குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து எங்கள் தேசத்திற்கு இரக்கம் செய்வீராக. அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடலை பாடி ஆராதிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விடுகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம் என்கிற தெரிந்த ஒரு பழைய பாடல். எல்லாரும் உற்சாகமாய் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். Yesu
சாத்தானை மீதிப்போ தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் அதிசய அதிசய மாணவ ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவ சர்வ வல்லவ சமாதானம் தருகிறார் நமக்கு சமாதானம் தருகி ஒன்று சேர்ந்து நாம் ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் கண்ணீரை காண்கிறார் சொல்லுவோ கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் வேதனை அறிகிறார் வேதனை அறிகிறார் விடுதலை விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் அதிசயமானவர் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் அதிசய மாணவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதான தருகிறார் நமக்கு சமாதானம் தருவி ஒன்று சேர்ந்து நாம் ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாள் விலகிடார் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கோ பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம்
தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போ தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் நம் இயேசு நல்லவர் ஒரு நாளும் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சல உற்சாகமாய் வாசிவர்களால் கரங்கள் தட்டி உற்சாகிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம் நண்பனே கலங்காதே நண்பனே கலங்காதே நம்பிக்கை இழக்காதே நண்பனே கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கண்ணீரை துடைப்பவர் கண்ணீரை துடைப்பவர் கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நீக்கிறார் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் ஹாலேலூயா 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 நல்ல உற்சாகமாக விடுதலையோடு கூட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஹாலேலூயா 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 நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க நல்ல அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம் Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே வீடுகள் இருக்கிறவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம் ஹாலேலூயா நல்ல விடுதலையோடு கூட தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் இந்த உலகத்திற்கு 2020 வருஷத்துக்கு முன்பதாக இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அநேக ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய தேவனுடைய தேவனாலே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கூடியிருந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம் ஆமென் இந்த காலை வேளையில அதே நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் த பெண்டிகாஸ்ட் டே த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இறங்குவதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஹாலேலூயா எல்லாரும் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே இது பெந்தேகோஸ்தே நாள் என்கின்ற ஒரு சடங்கிற்காக அல்ல இந்த நாளிலே தேவனுடைய அக்கினியானவர் இறங்கி நல்ல உற்சாகமாக சந்தோஷம் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம் நல்ல கொஞ்ச நேரம் விடாம விடாளிலே நன்னாள்களை உடையவரே நீர் இந்த உமக்கு மகிமை உமக்கு மகிமை உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஓ ஹல்லேலூயா ஓ ஓ தேசத்தை உமக்காக கலக்கிட ஆண்டவரே என்று சொல்லி நல்ல சத்தமா கரங்களை தட்டு ஓகேதலே நல்ல கரங்களை தட்டு ஹல்லேலூயா 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 எல்லாரும் சேர்ந்து எல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாட போகிறோம் விசுவாசி அவர் உங்கள் தலையின் மீது அனல் கொண்டு எங்கள் மேலே வல்லமாயை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமாயோடே வல்லமாய் வல்ல வல்லமை தாருமே அனல் கொண்டு உமக்காக எழுமிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தில் உமக்காக எழும்பியுமே எந்த கோஸ்தே நாளில் போல இன்று செய்ய கொஞ்சம் வேகமாகமா ஊற்றிடுமே வல்லமாயை வல்லமாயை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமாயை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமாயோனி வல்லமாய் வல்லமை வல்லமை எல்லாம் உற்சாகமாய் இரண்டு கரங்களை சேர்ந்து கட்டி சொல்லுங்க அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பின
வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக அபிஷேகம் அபிஷேகம் ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட மாம்சமான யாவதில் முற்றுவேடன்று வாக்கு தந்த ஆவியில் பொழிந்திடுமே மாம்சமான யாவதில் முற்றுவேடன்று வாக்கு தந்த ஆவியில் பொழிந்திடும் சொல்லுங்க மாம்சமான யாவதில் முற்றுவேடன்று வாக்கு தந்த ஆவியில் பொழிந்திடுமே மாம்சமான யாவதில் முற்றுவேடன்று வாக்கு தந்த சில நாட்கள் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே சொல்லுவோம் சத்தமா கமா எங்கள் மேலே உச்சிடுமே ஒரே பேட்டன் கமா அன்பலையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே உவல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக இந்த நாளிலே சொல்லுவோம் ஆண்டவரே இந்த ஆரணி தொடக்கத்திலேயே உம்முடைய வல்லமை மேலே ஊற்றுகிற அபிஷேகத்தில் பயன்றி வல்லமை வல்லமை ஓ தேசத்தை உமக்காக கடத்தின அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக எல்லாவற்றையும் மறந்து நல்லா உற்சாகமாய் கரங்களை பாடுவோம் ஓ உமக்காக வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக அபிஷேகம் வல்லமை தாருமே மாம்சமான யாவரில் முற்றுவேடன்று வாக்கு தந்த ஆவியை பொழிந்திடுவே மாம்சமான யாவரில் முற்றுவேடன்று வாக்கு தந்த ஆவியை பொழிந்திடுவே அப்போஸ்தல ஓ அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல செய்ய வேண்டுமே உச்சிடுமே உச்சிடுமே இந்த நாளில் உச்சிடுமே இந்த நாளில் எங்கள் மீது ஓ உச்சிடுமே இந்த நாளில் எங்கள் மீது தொடர்ந்து பாடிக்கிட்டே இருங்க சொல்லுங்க உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே உச்சிடுமே அப்பா ஒவ்வொரு மீதும் உரிய சமூகம் உச்சிடுமே ஆனல் கொண்டு உமக்காக ஓ நல்ல உற்சாகமாய் கரங்களை நீட்டி
ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே ஓ ஜீவ நதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவ நதியே என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே நதியே இந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே அதே மாதிரி வாசிங்க தீப நதியே இந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஆவியின் பள்ளங்களா ஆவியின் பள்ளங்களெல்லா என்னில் நிரம்ப செய்விடுவே சொல்லுவோம் Yeah.
மொபைல் போனை வச்சுட்டு ஓ வீடுகள்ல பார்க்கிறவங்க உங்கள் காதுகள்ல இந்த கடைசி நாட்களிலே படும்படியாக அதே பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் கூடியிருந்து ஜெபித்த பொழுது எப்படி அக்னிமயமான இருபிளவுள்ள நாவுகள் வந்ததோ அதே போல இன்றைக்கு இந்த தேசத்திலே கர்த்தர் ஒரு பெந்தேகோஸ்தே நாளை கொண்டு வர போகிறார் விசுவாசிக்கிறவங்க எல்லா கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி பிரிகாதாலாஷியாம் செலவோ ராகாதாலாஷிக்கு கொஞ்ச நேரம் எல்லாம் உற்சாகமாய் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க வாப்போம் பேசுங்க வாப்போம் பெற்றுக்கொள்ளுங்க இந்த இலவசமான நாளில் கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார் இது கிருபையின் காலம் இது கிருபையின் காலம் இந்த காலத்திலே நீங்களும் நானும் கிருபையை மாத்திரமல்ல அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு ஓ இந்த நாட்களிலே இந்த உலகத்தை கலக்குவர்களாக தேவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தைகளை எடுத்து செல்வதற்கு நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண நமக்கு நம்முடைய வல்லமை பத்தாது நம்முடைய வல்லமை போதாது நமக்கு தேவை உன்னதத்திலிருந்து வருகிற பலன் ஒரு ஆமென் சொல்லுங்க பாபோம் உன்னதத்தின் பலன் சொல்லுங்க வாய்களை திறந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி
Jesus, lift your hands to the heavens. Rendu karangalai vaanathukku nerai uyarthi appavai paarthu sollunga, aandavare indha kiruvai enakku thevai, indha kiruvai enakku thevai. Sollunga indha vaarthaiyai naangal kekkattum, andha vaarthaiyai paralogam kekkattum. Hallelujah, hallelujah, hallelujah. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் பாடுவோமா, தங்கிடுதே கிருபை. சேவை செய்ய அருமையான தகப்பனே, தாயை தேவை செய்ய அவருடைய கிருபை நமக்கு தேவை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. முழங்கால் படிட்டு கமான் எவ்ரிவன் நீல் டவுன். முடிந்தவர்கள் நேல் முழங்கால் படிந்து, முடியாது எழுதிட்டு கொள்ளுங்கள். சேவை செய்ய அபிஷேகம் தாருமே. என்னோடு கூட சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, சேவை செய்ய அபிஷேகம் தாருமே. வாழ்நாள் எல்லாம் சொல்லுமா, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே. அவ்வளவுதான் உங்க சத்தம், சிவை அபிஷே, சிவை செய்ய அபிஷே. கேளுங்க கேளுங்க, சிவை செய்ய யோசிச்சு பாருங்க, பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாபு. ஹாலேலூயா. முதலாவது சேவையிலேயே இவ்வளவு நாள், 3.5 வருஷம் கடவுளுக்கு இயேசுவுக்கு எவ்வளவோ சேவை செய்தார்கள், ஆனால் அந்த சேவைகள் ஒன்றும் பலன் அளிக்கவில்லை. ஆனால் எப்பொழுது பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய அபிஷேகம் வந்ததோ, அன்றைக்கு அவர்கள் சேவை பலனுள்ளதாய் மாறினது. இன்றைக்கு நீங்கள் செய்கிற சேவை பலனில்லாமல், நீங்கள் செய்கிற ஊழியம் பலனில்லாமல் இருக்கிறதா? இன்றைக்கு அபிஷேகம் உங்கள் மீது கடந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கை மீது அபிஷேகம் கடந்து வந்தால், when you face the Pentecostal day personally, எப்பொழுது பெந்தெகோஸ்தே நாளை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்கிறீர்களோ, அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே துளிர்ச்சி உண்டாகும், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அவர் சொன்னதெல்லாம் உங்கள் வாழ்வில் நடக்கும். நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி சொல்லி பார்ப்போம், சேவை செய்ய. கரங்களை தட்டி கொண்டே, கரங்களை தட்டி கொண்டே இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம், அபிஷேகம் தாருமே. நல்லா வேகமா வேகமா கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. தமிழ்ல சொல்றேன், சேவை செய்ய, சேவை செய்ய அபிஷேகம், அபிஷேகம்
வச்சுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கிரு அநேகரை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாலிப வயதிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் தீர்க்கதரிசிகளாக, கிதியோன்களாக, தெபோராக்களாக, எஸ்தராக, லேவியராக, ஆசாரியராக, ஊழியனாக, சுவிசேஷகனாக, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற, போதிக்கிற, ஆழமுள்ள சத்தியங்களை போதிக்கிற நல்ல ஒரு மனுஷனாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் காத்துக்கொள்ளுகிற கிருபை இல்லாமல் இழந்து போய் இன்றைக்கு ஆராதிக்க கூட முடியவில்லையே, என்னால் சரியாக ஆராதிக்க முடியவில்லையே, சரியாக ஜெபிக்க முடியவில்லையே, சரியாக அந்நிய பாஷை பேச முடியவில்லையே, ஆதியிலே கர்த்தர் மீது வைத்திருந்த அன்பை இழந்து விட்டேனே என்று தவித்துக் கொண்டு தேவனோடும் உங்களோடும் இருக்கிற உறவை துண்டித்துக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாக்கு தத்தம் சொல்லுகிறார். நான் உன்னை மறுபடியும் என்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுவேன், நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். I will rescue you. உன்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுவேன். பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இப்பொழுது வரப்போகிற புதிய ஆலயத்தின் மகிமை அதை விட பிரம்மாண்டமா இருக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். காத்துக்கொள்ள நளினமா எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சாதாரணமான வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். காத்துக்கொள்ள கடைசி வரை சொல்லுங்க, இறுதி வரை உம் சேவை செய்ய கிருபை தாரோ, இறுதி வரை சேவை செய்ய கிருபை தாரோ. ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்க. அப்போதுதான் உண்மையான ஆராதனை. எல்லாரும் வீடுகளில் இருப்பவர்கள், just lift your hands and begin to connect with God. ஆராதனை என்று சொல்வது உண்மையில் நான் அனுபவித்ததை நான் சொல்கிறேன். ஆராதனை என்று சொல்வது சடங்காச்சாரத்திற்கு மூன்று பாடல்களை பாடி கடைசி பாடலில் எல்லா உற்சாகமாய் கைதட்டி மூன்று அந்நிய பாஷைகளை பேசிவிட்டு கடைசியாக ஒரு பாடல் ஆராதனையிலே ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுவிட்டு கடந்து செல்வது ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது தேவனோடு நாம் எப்படியாவது ஏதாவது ஒரு பாடல் வரியிலே தேவனோடு கூட தொடர்பு கொள்வதுதான், தொடர்பை ஏற்படுத்துவதுதான் ஆராதனை. If we could not connect with God, that is not worship. இந்த நேரத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி try to connect with God. தேவனோடு கூட ஒரு உறவை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்க பார்ப்போம். உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் தூக்கி வைத்து விட்டு, வேறு காரியங்களை நீங்க எல்லாவற்றையும் தூக்கி வைத்து விட்டு, மன பாரங்களை எல்லாவற்றையும் தூக்கி வைத்து விட்டு, கமான், இப்பொழுது நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் மாத்திரமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கமான். I want every musician to take impartation. எல்லா ஊழியக்காரவங்க, நீங்க ஊழியை செய்யறீங்க, எல்லாரும் தேவ பிள்ளைகள், எல்லாம் வாசிங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி வாசிக்கிறவங்க வாசிக்கிட்டே இருங்க பாப்போம். ஹல்லேலூயா! மியூசிக் வாசிக்கிறவங்க வாசிக்கிட்டே இருங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா! நீங்க செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவனை மகிமைப்படுத்துகிறது விசுவாசியங்கள். ஓ, இருக்கிற தேவ பிள்ளை எல்லாம் உற்சாகமா ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Worship you, Lord Jesus. Hallelujah. C sharp. Hallelujah. Hallelujah.
சேரக்கூடாவோழிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சேரக்கூடாவோழிதனில் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே சொல்லுங்க அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே சேனைகளுக்கு கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசு பரிசுத்தர் ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்லுங்க சொல்லுங்க சேனைகளின் பரிசுத்தர் சொல்லுங்க உணர்ந்து சொல்லுங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே அன்று ஏசாயா கண்ட காட்சி பரலோகத்திலே அவர் ஒரு சத்தத்தை கேட்கிறார் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அந்த வார்த்தையை தான் நீங்களும் நானும் கேட்க போகிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து தேவனை சொல்லி ஆராதி அப்போ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க விடாதீங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர் அவர் தடைகளை உடைப்பவர் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகிறது காரணம் சேனைகளின் கர்த்தர் அவர் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரவேசித்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும் வெளிச்சமாய் மாறும் சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க சேனைகளின் கர்த்தர் The Lord of hosts is holy The Lord of hosts is holy The Lord of hosts is holy சேனைகளின் கர்த்தாவே எல்லா நாமத்திற்கும் நீரே மேலானவர் நீரே மேலானவர் எல்லா முழங்கால்களும் எல்லா முழங்கால்களும் முடங்கிடும் இவருக்கு எல்லா நாமத்திலும் மேலானவர்
முழங்கால்களும் முழங்கிடும் இவருக்கு எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லுங்க நீங்க சத்தமா சொல்லுங்க இயேசுவே கர்த்தர் மறுபடியும் சொல்லுங்க எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் அறிக்கை செய்திடுமே அறிக்கை செய்திடுமே உம்மை சுத்தரே நீர் ஒருவரே பரிசுத்தரே பாத்திரரே பாத்திரரே எல்லா கணத்திற்கு பாத்திரரே பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் ஒரு பாத்திரரே எல்லா கணத்திற்கு பாத்திரரே உம் நாமம் உம் நாமம் உம் நாமம் உயர்த்திடுவோம் கரங்களை உயர்த்தி சொல்லுமா பரிசுத்தரே பரிசுத்தரே நீ ஒருவரே பரிசுத்தரே பாத்திரரே உம் நாமம் உம் நாமம் உயர்த்திடுவோம் உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஒரு விசை கூட நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க இந்த பெந்தேகோஸ்தே நாளை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த வேளையில் ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் எங்களுக்கு உதவி செய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஹல்லேலூயா
We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. கொஞ்ச நேரம் அப்படியே குடும்பமா கர்த்தர் ஆராதனை செய்ய பாப்போம். கொஞ்ச நேரம் just take 2 minutes. ஒரு 2 நிமிடங்கள் உங்கள் குடும்பமாய் உங்க குடும்பத்துல பக்கத்துல யாரா நிக்கிறாங்க அப்படின்னா கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இங்கே சபையில் இருக்கிறவங்க உங்க பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், when they were gathered together, ஆங்கில வேதாகமத்திலே மிகவும் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, when they were gathered together. தமிழிலே அவர்கள் எப்பொழுது ஒருமனப்பட்டு கூடி வந்தார்களோ, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்த சமயத்தில்தான் அந்த ஒருமனத்தின் மீதுதான் கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும். இந்த நாளில நாமும் அதே பெந்தேகோஸ்தே நாளின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொன்னாள். நீங்களும் நானும் ஒன்றே ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும். We must have in one accord. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே. ஒருமனப்படுங்க பாபா, எல்லாரும் ஒருமனப்படுங்க பாபா. Thank you, Jesus. ஒருமனப்பட்டு வாய்களை திறந்து நல்லா கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் ஒருமனம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது உங்களுடைய சமயம், இது உங்களுடைய நேரம். வீடுகள் இருப்பவங்க உங்களுடைய கணவனுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க, மனைவியுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ஒருமனப்படுங்க. எப்பொழுது ஒருமனம் குடும்பத்தில் சிதைக்கப்படுகிறதோ, எப்பொழுது ஒருமனம் ஊழியத்தில் சிதைக்கப்படுகிறதோ, அன்றைக்குதான் பிசாசனுடைய வெற்றி ஆரம்பம். எனவே யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி என்று நாம் பாடிக்கொண்டு ஒருமனம் இல்லாமல் நாம் தேவனை ஆராதித்தால் நிச்சயம் அந்த ஒருமனத்தில் தேவன் மகிமைப்பட முடியாது. பிசாசுதான் அவற்றில் மறைமுகமாக வெற்றி பெற்று கொண்டே இருப்பான். கவனியுங்கள், பிசாசுதான் வெற்றி பெறுகிறான். ஒருவேளை ஒருமனம் இல்லாமல் நாம் தேவனை ஆண்டவரே நீர் யெகோவா நிசி என்று நாம் பாடினோம் என்று சொன்னால் வெற்றி கர்த்தருக்கு அல்ல, வெற்றி பிசாசிற்கு. காரணம், நமக்குள்ளே ஒருமனம் இல்லை. இந்த காலை வழியிலே உங்கள் அருகாமல் இருப்பவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு கொஞ்சம் வாய்களை திறந்து, தயவு செய்து வாய்களை திறந்து, ஒருமனத்தோடு கூட வாய்களை திறந்து, கம் ஆன் எவ்ரிவான், எவ்ரிவான். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே ஒருமனம், எங்கள் ஊழியத்தில் ஒருமனம், ஒரே சிந்தனை, கணவன் மனைவி இடைக்குள்ளே ஒரே சிந்தனை, பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் நடுவிலே ஒரே சிந்தனை. Hallelujah. வாய்களை திறந்து நல்லா நல்லா வாய்களை திறந்து ரிகாதாலா ஷேகே ரியாந்தலமோ எஸ்லோ. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் முழுவதுமாய் ஆவியானவரின் திருக்கைகளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவன் தந்த நல்ல சமயத்திற்காக, தேவன் தந்த நாளுக்காக, இப்படி ஒரு நாளை தேவன் நமக்கு கொண்டாடுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அவர் நல்லவர். ஆமென். அவருக்கு நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே.
மீதியான பகுதிகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கப் போகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கப் போகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற பொழுது உம்முடைய வார்த்தையின் அபிஷேகம் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். நாம் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய கேட்கப் போகிறோம். அருமையான பாஸ்டர் சார்லஸ் அவர்கள் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொடுப்பார்கள். நம்மளார் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்கள் வருகிற வரைக்கும் கரங்களை கத்திருக்கு மகிமை செலுத்தலாம். ஹலெலூயா, ஆமென், ஹலெலூயா, ஹலெலூயா. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஆமென், ஹலெலூயா. இன்றைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் பெந்தேகொஸ்தே நாள். ஆமென், ஹலெலூயா. எப்படியா சந்தோஷமாக இருக்க முடியும்? ஊர் நாடு எல்லாமே அலறி கொண்டு இருக்கிறது. கொரோனானால் அலறி கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொரோனா பீதியாக இருக்கிறது. நான் எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெந்தேகொஸ்தே நாள், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லோரும் நீங்கள் வீட்டில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் நீங்கள் அதை ஒதுக்கி வைத்து விட்டு கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் மகிழ்ச்சியோடே கேட்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு உலக தேசங்களிலே எல்லா ஆலயங்களிலும் அனைத்து கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை அது பெந்தேகொஸ்தே நாள். ஹல்லேலூயா. திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அருமையான நாள். ஹல்லேலூயா. அது பெந்தேகொஸ்தே நாள். அந்த பெந்தேகொஸ்தே நாளிலே நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை தேவாலயத்தில் வந்து கர்த்தரை என்னால் ஆராதிக்க முடியவில்லையே, கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியவில்லையே என்று ஒருவேளை கலக்கமாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு விதத்திலே நான் சந்தோஷப்படுகிறேன். என்ன சந்தோஷம்? ஆலயத்திலே வந்து கொஞ்ச ஜனங்கள் மட்டும்தான் ஆராதிப்பார்கள். ஆனால் இப்போ பாருங்கள், கொரோனாவில் இந்த தடை உத்தரவு போட்டதுனால இன்றைக்கு எல்லா பாஸ்டர்களும் இன்றைக்கு லைவ் ப்ரோக்ராமில் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடும் இன்றைக்கு திருச்சபையாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஹல்லேலூயா. எனவே எழுப்புதல் சீக்கிரத்திலே வந்துவிட்டது. இந்திய தேசம் மீட்கப்பட போகின்றது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததினாலே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இருந்த இடத்திலே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். வீடு கர்த்தருடைய ஆலயமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஆமென், ஆமென். இன்றைக்கு பெந்தேகொஸ்தே நாள். வாசித்து பாருங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை. நான் முதலாவது நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஆமென், எல்லோரும் ஒருமனப்பட்டு என்ன செய்தாங்களாம்? ஒருமனப்பட்டு கம்முன்னு இருக்கல, ஒருமனப்பட்டு அப்படி கம்முன்னு வாயை மூடிட்டு இருக்கல, என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் வீட்ல இருந்த இடத்துல இருந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள் இது ஒருவேளை இங்க வந்திருக்கிற நம் குடும்பத்தாரும் கூட நாம் சத்தமாக சொல்ல வேண்டும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சொல்லுங்க பாப்போம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக ஹalleluya ஹalleluya ஈ மேஜர் ஹalleluya ஜீசஸ் ஹalleluya என்று சொன்னால் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஈ மேஜர் ஹalleluya Alleluia, tudi umake. Alleluia, ganam umake. Alleluia, tudi umake. Alleluia, ganam umake. Devan ke magme, solung apa? Alleluia. துதி உமக்கே அல்லேலூயா கணம் உமக்கே அல்லேலூயா பாடுவே அல்லேலூயா பாடுவே ஆடி பாடி ஆராதிப்பேன் பேடுவாசிங்க ஆடி பாடி ஆராதிப்பே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா கணம் உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா கணம் உமக்கே அல்லேலூயா பாடுவே அல்லேலூயா பாடுவே ஆடி பாடி ஆராதிப்பேன் ஆடி பாடி ஆராதிப்பேன் பாருங்க அல்லேலூயா கோயிலுக்கு மைக் இல்லையா மைக் வாலிம் இல்லையா அல்லேலூயா சந்தோஷமாக சந்தோஷத்தின் ஞாயிறு ஆமே பிசாசு துக்கப்பட வேண்டிய ஞாயிறு பிசாசு சோகமா இருக்க வேண்டிய ஞாயிறு ஆமே Hallelujah, tudi umake. Amen. Meete solunga appa. Hallelujah, tudi umake. Hallelujah, ganam umake. Hallelujah, paaduve. Hallelujah, paaduve. Aadi paadi aaradippe. Aadi paadi aaradippe. Alleluia tudi umake Alleluia Alleluia Amen Alleluia Pentecoste nal Alleluia Pentecoste nal Anusarikkiranga ovvoru uchcharikka vendiya vaarthai Alleluia tudi umake Alleluia ganam umake nanmaigal aayiram seire nandriyodu ummai paaduve nanmaigal aayiram seire nandriyodu ummai paaduve nanmaigal aayiram நன்றியோடு உம்மை பாடுவே என்னை காக்கும் கர்த்தர் நீரே என்னை காக்கும் கர்த்தர் நீரே உம்மை உயர்த்தி பாடுவே உம்மை உயர்த்தி பாடுவே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா கணம் உமக்கே Alleluia, tudi umake. Alleluia, ganam umake. Alleluia, paaduve. Alleluia, paaduve. Aadi paadi. Aadi paadi.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் பகுதியிலே இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். முதலாவது வசனத்திலே பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருப்பார்கள் என்று சொல்லும்போது ஏதோ டக்குன்னு வந்து அவங்க கூடி அவங்க வந்து கடவுளை நோக்கி பார்த்திருக்க முடியாது. அவர்களுக்குள்ளாக கடவுளுடைய கிருபையும் அவர்களுக்குள்ளாக கடவுளுடைய அன்பும் ரட்சிப்பும் மீட்பும் இருந்ததுனால அவர்கள் ஆலயத்திலே அல்லது அந்த குறிப்பிட்ட இடத்திலே கூடியிருந்தார்கள். ஆமென். இன்றைக்கு நாம் சந்தோஷமாக கூடியிருக்கிறோமா? இன்றைக்கு ஆலயம் தான் திறக்கப்படவில்லையே. சேனலை எங்கே வேணாலும் மாற்றி வச்சோம்னா ஒவ்வொரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறாங்க. எல்லாம் பயங்கரமான பிரசங்கியாரெலாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் ஆலயத்துக்கு போய் தான் இது பண்ணணுமா அல்லது பிரசங்கத்தை கேட்டுகிட்டே என் வேலையை பார்க்கலாமே என்று சொல்லி அநேகர் நிர்விசாரமாக இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அந்த நிர்விசாரத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து இன்றைக்கு ஆண்டவரே நான் ஆராதிப்பதற்கு நீர் எனக்கு திருச்சபையை கொடுத்தீரேன், நான் ஆராதிப்பதற்கு எனக்கு பலன் தந்தீரே, அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அந்த பரிசுத்தருடைய பர்வதத்தில் அந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய அந்த இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய வேதத்தை கவனமாக கேளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் கூடியிருக்கும் போது அங்கே சில காரியங்கள் நடந்தது, அதை சுருக்கமாக சொல்லி அந்த காரியத்திற்கு அதை நான் அனுபவத்திலே வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக சுருக்கமாக நான் சொல்ல நான் விரும்புகின்றேன். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அங்கே கூடியிருந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? இரண்டாவது வசனத்தில் வாசிக்கின்றோம், அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டதுனால, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அமர்ந்ததுனாலே அங்கே ஏதோ சம்திங் என்னமோ நடந்திருக்கு, என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அங்கே? ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், என்ன நடந்துச்சு? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடந்துச்சு? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஏதோ சம்திங் நடந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது நடந்துச்சு? அவர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது. சாதாரணமாக கூடி வந்திருக்கும் போது அல்ல, அவர்கள் எப்படி இருக்கும்போது? ஒருமனப்பட்டு, ஒரே குடும்பமாக ஒருமனப்பட்டு கடவுளுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு அவர்கள் கூடியிருக்கும் போது சம்திங் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. காற்று அங்கே நிரப்பிற்று. அவள் எல்லாரும் மேலும் ஆவியானவருடைய நாவு காணப்பட்டது. அடுத்து என்ன நடந்துச்சு? நாலாவது வசனத்தை வாசித்தீங்க. அவர்கள் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரத்தின்படியே, ஆவியானவர் அவர்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கின்றது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கும்போது ஒருமனப்பட்டு யார் இருக்கிறார்களோ அங்கே நடக்கின்ற காரியத்தை இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அங்கே ஏதோ நடக்கிறது, காற்று அடிக்கிறது, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு வல்லமை வருகின்றது. அந்த வல்லமை வந்ததுனாலே கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பப்பட்டு அவர் தந்திருந்த வரத்தின்படி அங்கே கிரியை நடக்கின்றது. ஹல்லேலூயா. அது நடந்து அப்படி போனது மட்டுமல்ல, அந்த காரியத்தை பார்க்கிறவர்கள் என்ன செய்தார்களாம்? வாஸ்து பாருங்க, ஏழாவது வசனம். எல்லோரும் பார்த்து, எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். நான் சொல்ல வருகின்ற காரியம், எங்கே என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ, ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்கின்றார். அந்த கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால், நம்முடைய கிரியைகளை பார்க்கின்ற ஜனங்கள் பிரமிப்பு அடைய வேண்டும். ஹல்லேலூயா.
நீங்கள் நடக்கின்ற நடக்கையை பார்த்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து ஆவியானவர் என்னை நிரப்புகிறார் என்கின்ற ஒரு அனுபவத்தை உங்களிடத்திலிருந்து பார்த்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமாய் பிரமிப்படைய வேண்டும். பிரமிப்படைய வேண்டும். ஹல்லேலூயா. பிரமிப்பு அடைந்து என்ன செஞ்சாங்கன்னா ஆச்சரியப்பட்டார்கள். பிரமிப்படைந்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து பிரமிப்பு அடைந்து ஆச்சரியப்படுகிறார்களா? சிலர் ஜபத்தை பார்த்து உண்மையில பிரமிப்பு தான் அடைகிறாங்க. சிலர் ஆராதனையை பார்த்து பிரமிப்பு அடைகிறார். என்ன ஆலயத்தில் இருக்கும்போது தாட்புட்னு ஆராதனை நடக்குது, ஜப நேரத்தில் ஆராதனை நடக்குது, நல்ல ஆறி ஆவியில நிரம்பி ஜபிக்கிறாங்க. ஆனா ஜப நேரம் முடிஞ்ச உடனே பழைய குருடி கதவை திறந்தது போல தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளாக போய்விடுகிறது, தன்னுடைய பழைய எண்ணத்துக்குள்ளாக போய்விடுவது. அதை பார்த்து நீ எல்லாம் ஆராதிக்கிறியாடா, நீ எல்லாம் ஜபிக்கிறியா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியானவர், நாம் ஒருமனப்பட்டு துதிக்கின்ற ஆவியானவர் நம்மை பார்த்து அநேகர் பிரமிப்படைய செய்யத்தக்கதாக கிருபை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து ஒருவர் பிரமிப்படைய வேண்டும். உங்களை பார்த்து ஒருவர் பின்வாங்கிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பெந்தேகோஸ்து நாள். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். இந்த வாழ்வு உங்களுக்குள்ளாக இருந்தால் தான் அது உண்மையான பெந்தேகோஸ்து நாள். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அது உண்மையான பெந்தேகோஸ்து நாளாக இருக்க முடியும். எந்த அனுபவம்? ஒருமன ஆவியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும் போது வருகின்ற பிரசனம், ஒருமன ஆவியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும் போது வருகின்ற நிகழ்வு, ஒருமன ஆவியோடு நாம் கூடியிருந்து ஆராதிக்கும் போது ஆவியானவர் நம் மூலமாக கிரியை செய்கின்ற அந்த வெளிப்பாடு மூலமாக நம்மை பார்க்கிறவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். ஆமே, இது ஒரு ஆவியானவர் செய்கின்ற கிரியைதான், இது ஆவியானவர் நடக்கின்ற கிரியைதான் என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்பட வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு யார் யார் ஜபிக்கிறார்களோ கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தான் கர்த்தர் உலாவுவாராக. ஆமென். அதுதான் உண்மையான பெந்தேகோஸ்தே நாள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில சபையில போய் கேமான்னு சொல்லி கர்த்தரை ஆராதித்து கொண்டாடுவது மட்டுமல்ல, இன்றைய தேசம் இன்றைக்கு சூழ்நிலைக்கு நீங்க ஒவ்வொரு வீட்டில இருந்தும் கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்து நாளிலே நீர் எனக்கு ஊற்றப்பட்டீரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நீங்க சத்தமா சொல்லி பாருங்க பாப்போம், சத்தமா நீங்க ஆவில நிறைஞ்சு ஜபிச்சு பாருங்க பாப்போம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில ஒரு பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் வந்து அமரும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற ஊற்று விட்ட ஒரு அருமையான ஒரு நாள், அதை நாம் கொண்டாட வேண்டும். இந்த அனுபவத்துக்குள்ளாக வருவதற்கு நம்மிடத்துல சில அடிப்படையான தகுதிகள் வேண்டும். திடீர்னு இயேசுவை அறிந்து கொண்டவர்கள், அது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருமனப்பட்டு விடுங்க, ஆலயத்தில் வந்து சத்தமாக இது பண்ணி ஜெபிக்கிறதுனால கர்த்தரை கூப்பிடுவதனால அது பெந்தேகோஸ்தே நாள் ஆகிவிடாது. யார் ஒருமனப்பட முடியும்? யார் கர்த்தரை நோக்கி அபயமிட முடியும்? யார் கர்த்தரை நோக்கி கதற முடியும்? இரண்டு விஷயங்கள். ஒன்று, மனம் திரும்புகின்ற அனுபவத்தோடு இருக்கின்ற ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்த்துக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தரின் மனம் திரும்புதல், கர்த்தரின் ரட்சிப்பை பெற்று நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? நீங்கள் ஆராதிக்கின்ற ஆராதனை உண்மையான ஆராதனை? மனம் திரும்பின ஆவியோடு கூட, மனம் திரும்புதலோடு கூட ஓரிடத்தில் அமர்ந்து மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொண்டு இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள்தான் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியும். யார் யாரிடத்தில் மனம் திரும்புதல் இருக்கிறது, அது அவசியம். பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொள்வது, அது அவசியம். கர்த்தரை தொழுது கொள்வது, அது அவசியம். இந்த அனுபவங்கள் இருக்கும்போது தான் நாம் ஒருமனப்பட முடியும். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த அனுபவம், ரட்சிக்கப்படுகின்ற ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம்?
ஜெப முடிச்சுட்டு அல்லது சிக்கன் எடுக்காமல் விட்டுட்டேனே ஐயோ எத்தனை ஆச்சு சிந்திக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னு தெரியாது, ஆனால் பேருக்கு பெந்தே கொஸ்தாக்காரன் பெந்தே கொஸ்தே நாள் அமேன் ஹாலேலூயா. பிரசங்கம் பண்ணி கட்டி இருக்கும் போது ஆவியானுடைய வார்த்தையை உட்கொள்கின்ற அனுபவம் அநேகரிடத்தில் இல்லை. என்ன ஆண்டவர் என்னட்ட பேசுறாரு, ஒரு மனம் இருக்காது, ஆனால் உண்மையான மனம் திரும்புதலின் ஒரு ஆவியோடு கூட இருக்கும்போது அங்கே ஒரு மனம் இருக்கும், அங்கே கூடி வர முடியும். அப்பொழுது கூடி வரும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அங்கே சம்திங் என்னமோ நடக்கும், ஒரு விடுதலை நடக்கும். அந்த விடுதலை நடக்கும் போது அதை பார்க்கின்ற ஜனங்கள் பிரமிப்படைவார்கள். ஹல்லேலூயா. செய்ய வேண்டும். வாஸ்து பாருங்க, நான் சுருக்கமாக நான் அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டு நாளாகமும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பகுதி தான். இரண்டு நாளாகமும் பார்ப்போம், தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ரெண்டு நாளாகமும் 7:14 சொன்ன உடனே தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் வாசிங்க பார்ப்போம். இங்க இருக்கிறவங்க சத்தமா வாசிங்க பார்ப்போம். அவர் ஒரு அவர்களுக்கு மட்டும் அற்புதம் செய்கிறவர் அல்ல, அவர்கள் நிமித்தமாக கர்த்தர் தேசத்தையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் நிமித்தம் தேசத்திற்கும் தங்களை தாழ்த்த வேண்டும். சிலர் வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்தில் தாழ்த்துவாங்க, அப்பா நான் பாவி, நான் மண்ணு, நான் அவரை நான் தனிப்பட்ட ஆண்டவரே அவ்வளோதான் கேட்டேன். என்ன யா தபம் பண்ணுவது, அப்படி அழுகை அல்ல, அப்படி ஊழக்கும்பிடு போடுற அழுகை அல்ல. நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான் சாமி. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவது, ஆமென். ஆண்டவரே நான் ஒன்றும் அல்ல, நீங்க தான் எல்லாம் பார்த்து கொள்வீங்கப்பா, நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இன்றைக்கு எத்தனை பேர் தாழ்த்தி ஜெபிக்கிறார்கள், இன்றைக்கு தாழ்மை இல்லை, இன்றைக்கு ஒரு நீட்டா அப்படியே தாழ்ப்புட்டு ஜெபம் என்ற ஒரு அனுபவம் தான் இருக்கிறது, தாழ்மை இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. கர்த்தரை உயர்த்த உயர்த்த அந்த தாழ்மை நமக்குள்ளாக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தும் போது உயர்த்தும் போது உயர்த்தும் போது ஆமென், ஹல்லேலூயா. எஃப் மேஜர் ஹாலே. கர்த்தரை உயர்த்தும் பாப்பா. உயர்ந்தவர் உமக்கொப்பானவர் உலகில் யாரே, உயர்ந்தவர் உமக்கொப்பானவர் அப்பா சொல்லுங்க பாப்போம். நீரே உயர்ந்தவர் நானலே உயர்ந்தவர் நீரே, தகப்பனை போல சுமக்கின்றீர், தாயை போல தாயை போல தேற்றுகிறீ போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீர், கலங்கிடும் நேரம் தேற்றுகிறீ தேற்றுகிறம் பரிந்து எல்லாம் சொல்லுங்க நீரே. அப்போ முழங்கால் அல்ல, உம்மை ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும். அதுதான் தாழ்த்துவது. குழிய தோண்டிட்டு படுத்துக்கிட்டு தாழ்த்துறது அல்ல, நான் ஒன்றுமில்ல குப்பை அல்ல, கர்த்தரை உயர்த்த பழகி கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன நீங்கள் சூழ்நிலைகளை இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, கர்த்தரை உயர்த்த பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு மனதோடு கூட நாம் கூட முடியும். ஹல்லேலூயா. ஒரு அதிகாரம் படைத்த ஒருவர் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் இல்லாததுனால, தன்னுடைய வேலைக்காரனுக்காக சுகம் கிடைப்பதற்கு இயேசுவை நோக்கி பார்க்கின்றான். அந்த அதிகாரம் படைத்தவர் நூற்றுக்கு அதிபதி, அவர் சொல்கின்றார், நான் ஒருவனை வா என்றால்
வருகிறான், ஒருத்தனை போவென்றால் போகிறான். நான் சொன்ன பேச்சை கேட்பது சொல்ல முடியும் நினை. ஆனால் அந்த அதிகாரம் படைத்து என்ன அல்ல, மாறாக இயேசுவை வேலை. அப்பொழுது என் வாழைக்காரன் சுஸ்தமாவான், அற்புதம் நடந்தது. ஹாலேலூயா அவன் என்றான். ஆமென். இரண்டாவது பாருங்கள், ஜபம் பண்ண வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி ஜபம்கிற ஒரு அனுபவம். ஹாலேலூயா. ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம் ஜபிச்சுக்கிற எழும்புறோம் ஜபிக்கும் ஜபம் ஜபம் பண்ணு ஜபில்ல ஜபம் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சோழி முடிஞ்சு போச்சு. அஞ்சு நிமிஷம் மிஞ்சி போனால் பத்து நிமிஷம், அதுக்கடுத்து வண்டி ஓட மாட்டேங்குது. ஏன் ஓட மாட்டேங்குது? ஹாலேலூயா. பாவத்தை அறிக்கை செய்யவில்லை, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. ஒரு மனம் இல்லை. ஹாலேலூயா. எனக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பர் எனக்கு இருக்கிறார். நன்றா ஜெபம் பண்ணுவார். நான் ரட்சிக்கப்பட்ட திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்வில் இருந்த ஒரு அருமையான நண்பர், அவர் பேர் நான் இது சொல்ல விரும்பலை. அவர் பேர் ஹாலேலூயா. அவர் அடிக்கடி பார்க்கும்போது, என்னை பார்க்கும்போது வேதத்தை பற்றியே பேசுவார். சார்லி, கர்த்தர் அப்படி சொல்லியிருக்காருயா, தாவீது ராஜா அப்படி இது பண்ணியிருக்காரு, அவருடைய ஆராதனையை பார்த்தீங்களா அப்படியா? ஆமாம் அண்ணே, ஆமாம் பிரதர். சார்லி நல்லா ஜொபிக்கணும். அவரை பார்க்கும்போது ஐயோ இவர் இப்படி ஆயிடுவார், இப்படி சொல்லிட்டு இருப்பாருன்னு சொல்லி எஸ்கேப் ஆக வேண்டிய அளவுக்கு அவர் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொண்டிருப்பார். ஜபம் தயா முக்கியமானது. ஜபம் ஜபம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஜபம் ஜபத்தின் மேன்மை அடிக்கடி சொல்லுவார். ஆனால் சில வேளைகளில் நான் வரும்போது என்னை பார்த்தோன்னே அப்படியே பார்க்காம அப்படியே போயிடுவார். சில வேளையில் பார்க்காம போயிடுவார். என்னடா மனுஷன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார், ஏன்டா பார்க்காம போகிறாரு அப்படின்னு கேட்டால், சில வேளையில் சில காரியங்களை விசாரித்து பார்க்கும்போது சண்டை போட்டுட்டேன், அது கருத்து கூட பாவம், ஆனால் இனிமேல் ஜபம் பண்ண மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன் அவர் அப்படி சொல்லுவார். மனைவியோட சண்டை, அதனால அவர் உம்முன்ட்ருக்காரு, அவர் பேச மாட்டாரு, அவர் ஜெபிக்க மாட்டாரு. திடீர்னு அவர் சினிமாவுக்கு போயிட்டாரு, பாவத்தினால நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் சினிமாவுக்கு போயிட்டேன், ஐயோ இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு பிடிக்காது, இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துடுறது, ஜெபமே செய்ய மாட்டார். கொஞ்ச நாள் கழித்து பழவடிக்கும், பிரதர் நல்லா இருக்கீங்களா, ஜெபம் பண்ணீங்களா பேசுவார். காரணம் என்னன்னா, அவர் நல்லா ஜெபம் பண்ணி பாவத்தை அறிக்கை செய்து பழவடிக்க ஆண்டோடு ஒப்புறவானோன்னு பழவடிக்க ஆரம்பிச்சிருவார். ஹாலேலூயா. நான் என்ன சொல்கின்றேன், என்ன பாவத்தை கட்டி அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நிலைத்திருக்கின்ற ஒரு ஜெபம் இன்றைக்கு வேண்டும். ஆமென். ஹாலேலூயா. பாவம் ஜெயிச்சுட்டு அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன் என்பது பிசாசு கொடுக்கின்ற ஒரு தந்திரம். என் குடும்பத்தில் சண்டை வந்துருச்சு அதனால் ஜெபம் பண்ண மாட்டேன் என்று சொல்வது பிசாசு கொடுக்கின்ற தந்திரம். நான் பாவம் செஞ்சுட்டேன் அதனால நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்வது பிசாசு தருகின்ற தந்திரம். அவனை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவைகளை அறிக்கை செய்து ஆண்டவரே இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் வேண்டும். அதைத்தான் சொல்கின்றார், என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி. ஜெபம் பண்ணாம இருக்காத, ஜெபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணலனா நம்ம ஒரு மனதோடு இருக்க முடியாது. ஜபம் வாழ்வு நமக்குள்ளாக இல்லைன்னா நாம் ஒரு மனதோடு கூட இருக்க முடியாது. கர்த்தருடைய பாதத்தில் அமரவில்லை என்று சொன்னால் ஏதோ பிரச்சனை, சம்திங் இருக்குது. ஜபிக்கலைன்னா ஏதோ இருக்குது, அதை அறிக்கை செஞ்சு ஜபம் பண்ணணும். ஹாலேலூயா. ஹாலேலூயா. பிரச்சனைகள் மாறிவிட்டது. ஆமென். ஹாலேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் வந்திருக்கின்றார். ஹாலேலூயா. பிரச்சனைகள் இருந்தால் ஜெபிக்க முடியாது, ஜெபித்தால் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். ஆமென். ஹாலேலூயா.
Amen. Hallelujah. ஜெபத்திற்கு பதில் உண்டு F major. Hallelujah. ஜெபத்திற்கு பதில் உண்டு கலங்காதே நீ திகையாதே ஜெபத்திற்கு பதில் உண்டு கலங்காதே நீ திகையாதே உன் வேண்டுதல் கேட்டிடுவார் உன் ஜெபத்திற்கு பதில் தருவார் உன் வேண்டுதல் கேட்டிடுவார் உன் ஜெபத்திற்கு பதில் தருவார் கர்த்தரை என்றென்றும் நம்பிவிடே அவரே நித்திய கண்மலை கர்த்தரை என்றென்றும் நம்பிவிடே அவரே நித்திய கண்மலை ஜெபத்திற்கு பதிலுண்டு கலங்காதே நீ திகையாதே ஜெபத்திற்கு பதிலுண்டு கலங்காதே நீ திகையாதே உன் வேண்டுதல் கேட்டிடுவான் உன் ஜெபத்திற்கு பதில் தருவான் உன் வேண்டுதல் கேட்டிடுவான் உன் ஜெபத்திற்கு பதில் தருவான் கர்த்தரை என்றென்றும் நம்பிவிடு அவரே நித்திய கண்மலை கர்த்தரை என்றென்றும் நம்பிவிடு அவரே நித்திய கண்மலை ஜெபத்திற்கு பதிலுண்டு கலங்காதே நீ திகையாதே நம் ஜெபத்திற்கு பதிலுண்டு கலங்காதே நீ திகையாதே ஜெபம் பண்ணுங்கள் ஆமென் ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டவர்கள் ஒருமன ஆவியோடு ஒரு இடத்துல கூட முடியும் ஆமென் ஜெபிக்கவே தெரியலனா எப்படி ஒருமனத்தில் ஒரு இடத்துல கூடி வர முடியும் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய முகத்தை தேட கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமென் கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் ஜெபியுங்கள் ஜெபிக்கிறது சரி ஜெபிச்சாச்சு கர்த்தருடைய முகத்தை தேடினீங்களா அப்படின்னா என்னது கர்த்தரை கண்டீங்களா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்களா என்னை ஆவிக்கிற வழியில் நடத்தின பாஸ்டர் ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு என்ன கர்த்தர் பேசினாரா இன்னைக்கு கர்த்தர் பேசினாராயா அண்ணே ஞானஸ்தானம் எடுக்கணும்னே கர்த்தர் மட்டும் பேசினாரா அண்ணே நல்லா ஜோம் பண்ணே ஜோம் என்ன கர்த்தர் பேசினாரா ஹல்லேலூயா ஜெபிக்கிற நீங்கள் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார் என்னுடைய வார்த்தையை நீ கேட்டாயா நீ ஜெபித்ததை நான் அங்கீகரித்தேன் என்பதை உணர்ந்தாயா ஹல்லேலூயா ஜெபிக்க வேண்டும் கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும் கண்டுகொள்ள வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா கண்டுகொள்ள வேண்டும் நான் வேதத்தில் ஒரு ரெண்டு பேர் என்னுடைய மனசை டச் பண்ணார்கள் இரண்டு பேர் அதை குறித்து நான் சில பாடல்களையும் நான் எழுதியிருக்கிறேன் இரண்டு பேர் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு அந்த வழியே போய்கொண்டிருக்கிறார் அவர் சாதாரண மனுஷர் அல்ல கூட 1000 பேர் 100 பேர் 200 பேர் 1000 பேர் கூட நெருக்கிட்டு போகிறாங்க அப்போ ஜோமன்ற அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கண்டிப்பாக ஜோமன் இருக்கணும் வேதத்தில் போடல ஜோமன் இருக்காங்கன்னு போடலை ஆனால் கண்டிப்பாக ஜோமன் இருக்கும் என்னது அப்பா உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க ஒருவர் இருக்காருன்னு சொல்கிறாங்களே இயேசு அவர் விடுதலை தருவா நினச்சிருக்கிறேனே ஆண்டவரே அவரை பார்க்கணும் பார்க்கணும் எப்படியாவது பார்க்கணும் ஐயோ பார்த்தாலும் இந்த பிரச்சனை நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறான் ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணான் என்ன தீர்மானம் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொழுவேன்
அது நிமித்தமாக கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்பதை நம்பி அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஏறெடுத்து அவர் வஸ்திரத்தை தொழுகிறார். 1000 பேர் தொட்டு சென்றாலும் இயேசு திரும்பி பார்க்கின்றார். ஹாலேலூயா. அந்த அனுபவம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். ஆமென். ஹாலேலூயா. இயேசு திரும்பி பார்க்கின்ற ஒரு ஜெபம், இயேசு திரும்பி பார்க்கின்ற ஒரு ஜெபம் வேண்டும். என்ன ஜெபம்? கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் நான் கூப்பிட்டால் செவி கொடுப்பார் என்கின்ற நிச்சயத்தோடு கூட ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் வேண்டும். அந்த ஸ்திரீ ஒரு தொட்டு பார்த்தால் உடனே இயேசு திரும்பி பார்க்கின்றார். ஹாலேலூயா. அதுதான் உண்மையான ஜெபம். அந்த அனுபவத்தோடு கூட ஜெபிக்கின்ற ஜெபம் இருக்குமேயானால் நாம் ஒரு மன ஆவியோடு கூட கர்த்தரை துதிக்க முடியும். ஹாலேலூயா. ஹாலேலூயா. இயேசு திரும்பி பார்த்து அந்த ஸ்திரீக்கு அற்புத சுகத்தை கொடுக்கின்றார். ஆமென். ஹாலேலூயா. இன்னொருவர் அதே போல போகின்றார். அந்த குருடன் கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே. 1000 பேர் கஜமுச்சான் கத்திட்டு போறான். ஒரு அரசியல்வாதி வந்தா 1000 பேர் இருக்காங்க, பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க, கேமா கேமே அவன் கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 பெண்களுக்கு ஒரு இடத்துல கூலி இருந்தாலே கஜமுஜ கஜபுரன் சத்தம் பயங்கரமா கேக்குது, கூப்பிடுற ஆட்கள் கேட்க மாட்டேங்குது. ஆனால் இயேசுவோடு கூட 1000 பேர் போகிறார்கள். ஒரு குருடன் தன்னுடைய வியாகுலத்தை நினைத்து கதறிக்கொண்டு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அந்த கூப்பிடுதலுக்கு என்ன அர்த்தம்? கூப்பிடுகிறதுக்கு என்ன அர்த்தம்? ஏசப்பா என் கூப்பிடுதலை கேட்பாரு, எனக்கு சுகம் தருவாரு அப்படின்னு நம்பி கூப்பிட்டார். அவன் கூப்பிடும்போது இயேசு திரும்பி பார்த்து அற்புத சுகத்தை கொடுக்கிறார். ஹாலேலூயா. ஆமென். ஹாலேலூயா. அவர் அற்புத சுகத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன? கர்த்தருடைய முகத்தை நான் தேடுவேன், அவரை நான் அவரோடு கூட நான் பேசுவேன் என்கின்ற உறுதிப்பாடும் விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்ததுனால ஒரு அற்புத சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஹாலேலூயா. இந்த அனுபவங்கள் இருக்கும்போது நாம் ஒரு மனதோடு கூட இருக்க முடியும். இப்படி இருக்கும்போது அது மட்டுமல்ல, கடைசியில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க பாப்போம். என்ன விஷயம்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபமண்ணி என் முகத்தை தேடி, அதை மட்டும் கட் பண்ணிட்டு எனக்கு கர்த்தர் சேமத்தை கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டுதான் என்ன நியாயம்? அல்லேலூயா. என் ஜனங்கள், என்னை தேடுகிற ஜனங்கள், என்னை நோக்கி பார்க்கின்ற ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். தங்களுடைய பொல்லாத வழிகள், தாழ்த்தி ஜபிக்கிற நல்லது, ஜபிக்கிற நல்லது, எல்லாம் பண்ணுறோம் நல்லது, ஆவிலஞ்சோம் நல்லது, ஆனால் எங்கே அவன் பொல்லாத வழியை விட்டு திரும்புகிறையா? திரும்பினாத்தன் ஒரு மன ஆவியோடு ஜபிக்க முடியும். அப்படி ஜபிச்சாத்தன் உங்களை பார்க்கிறவர்கள் அவர்கள் பிரமிப்பு அடைய முடியும். தங்களை தாழ்த்தி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகின்ற ஒரு அனுபவம். இஷ்டப்படி வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல, பாவம் செய்து அப்படியே வாழ்கின்ற ஒரு வாழ்வை அல்ல, கர்த்தர் விரும்புகின்ற வாழ்வு அல்ல. பொல்லாத வழிகளை போதகர்கள் அதவே சொல்லி சொல்லி அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள். கபடு, பொய், நாவு, உபச்சாரம், வயசுன்னு அப்போ அப்படியே ஒரு பட்டியல் இருக்கு, அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வழிகளை விட்டு விலகி கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. பொல்லாத வழியை விட்டு அகல வேண்டும். பாப வழி, அது வேதனைக்குரிய வழி, அந்த வழியை விட்டு அகலும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. யார் பொல்லாத வழியை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கின்றார். என்ன அற்புதம்? அந்த அற்புதம் என்னது? அவர்கள் பாவத்தை சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் பாவத்தை மன்னிக்கின்ற ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அவருடைய பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க 1000 காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் பாவத்தை அறிக்கை செய்கின்ற விட்டு விடுகின்ற யாரோ சொன்னாங்க, கிறிஸ்தவங்க பாடல் உள்ளத்திலே பரிசுத்தத்தை அவர் விட்டு விடுதலை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்ப்பதற்காக
மேலே இருந்து பார்க்கிறார். அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? பொல்லாத மனுஷன். அவர் பேர் என்னது? அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா சகேயு. அவன் வரி வசூலிப்பவன், அவர் கொள்ளையடிப்பவன், அவன் உண்மை இல்லாதவன், அவன் பணத்தாசை பிடித்தவன். அவனை இயேசு பார்க்கின்றார். இயேசு தன்னால் பார்க்கல, அதையும் என்னால் புரிஞ்சுக்கொள்ளணும். தன்னால் போய் அவராக போய் பார்க்கல, இயேசுவை அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. யார் யாரை பார்த்தான்? இயேசுவை அவன் பார்த்தான், சகேயு பார்த்தான். தன்னை பார்த்த இயேசுவை, தன்னை பார்த்த சகேயுவை இயேசு பார்த்தார். ஹல்லேலூயா. இதுதான் அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பார்த்து, சகேயுவை பார்த்து சொல்கின்றார், இறங்கி வா. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஃப் மேஜர் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். எஃப் மேஜர். ஹல்லேலூயா. இயேசு ஹல்லேலூயா. இறங்கி வா உன் வீட்டில் வாசம் பண்ணுவே. இயேசு அந்த சகையை பார்த்து சொல்கின்றார். அவனை பார்த்து சொல்கிறார், இறங்கி வா மகனே. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் அனுபவத்தோடு பார்க்கின்ற கர்த்துடைய ஜனங்களை, மகனை மகளை பார்த்து இயேசு சொல்கின்றார், இறங்கி வா உன் வீட்டில் வாசம் பண்ணுவே. இறங்கி வா உன் வீட்டில் வாசம் பண்ணுவே. உணர்ந்தீடு வருந்தீடு பாவத்தை செயல்படுகின்றதை பார்க்கின்ற ஜனங்கள் பிரமிப்ப எழுந்து நிற்போமா? எழுந்து ஜோமனும். ஹல்லேலூயா. இதை இப்ப நீங்க கேட்க முடியல, ஆயிரம் வேலை. ஹல்லேலூயா. நன்றி இயேசு. பெந்தே கோஸ்தே நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்துதி உமக்கே. ஹல்லேலூயா. கனம் உமக்கே. ஆடி பாடி வாங்க. ஹல்லேலூயா. கனம் உமக்கே. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய முகத்தை தேடி அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, ஆனாலும் சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காக்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை தர அவர் உண்மை உள்ளவராக. பகல் வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். புதிய கிருபை இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே தேவ கிருபை, தேவ சமாதானம் இருப்பதனால் வைரஸ் பரவாத படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து ஆண்டவர்